இன்றைக்கி நான் கல்யாண விருந்து சமைக்க போகிறேன். வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தால் எப்படி விருந்து போடுறது, என்ன சமைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி இதில் 2.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கடைசியாக சாதம் வச்சுப்போம், அப்போ தான் சூடாக இருக்கும். உளுந்து வடைக்கி இதில் 2 டம்ளர் ஊற போட்டிருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும், கடைசியாக வடை போட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு, இந்த இதில் 2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதிலே பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். பருப்பு கடையில் இலையில் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சாம்பார், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார். பைனாப்பிள் ரசம், பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். சாம்பார் ரசத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ண போகிறேன், வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அதற்கு 4 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 1 துண்டு இஞ்சி, இதை ஊற வச்சு வச்சுருக்கேன், அரைச்சிக்கணும். முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அவியல், பீன்ஸ் உசிலி, 1/4 கிலோ பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு உசிலிக்கு 3 மிளகாயும் 1 50 கிராம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், துவரம் பருப்பு, இதை அரைச்சிக்கணும். அடுத்தது கேரட்டும் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், 1 பெரிய கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். இது கேரட் தயிர் பச்சடி. பால் பாயசத்துக்கு பாஸ்மதி ரைஸ் 100 கிராம் எடுத்தால் போதும், எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், ரசப்பொடிக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய்லாம் இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். சாம்பார் ரசத்துக்கு சாம்பார் பொடி. அவியலுக்கு 1 பெரிய மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அவியலுக்கு காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், கொத்தவரங்காய், சவுச்சவ், வாழைக்காய், பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். இதில் இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸுக்கு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். பீன்ஸ் உசிலிக்கு, முட்டைக்கோஸ், தயிர் பச்சடிக்கெல்லாம் தேங்காய் 1 முடி, பெரிய முடி துருவி வச்சுருக்கேன். அவியலுக்கு தனியாக 1 முடி துருவி வச்சுருக்கேன். அது காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் 4-5. ஸ்வீட் பச்சடி, ஆப்பிள், வாழைப்பழம், மாதுளை, திராட்சை இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். வெல்லம், இதுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாகு மாதிரி காய்ச்சி இதில் விட்டு கலக்கணும். ஸ்வீட் பச்சடி. பால் பாயசத்துக்கு சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 20 கிராம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல அரிசியிலையும் உளுந்துலையும் தண்ணியை ஊற வச்சிடுறேன், தண்ணியை ஊற்றி ஊற வைக்கிறேன். இப்போது சின்ன அடுப்பில் அவியலுக்கு காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விடுறேன், இதை போட்டு மூடி வைக்கிறேன், காய் வேகட்டும். இந்த அடுப்பில் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை. பொடியாக மெல்லிசாவும் நறுக்கியும் போடலாம், இது மாதிரி துருவியும் போடலாம். ஊரில் பாசி பருப்பு போடுறேன். இது நல்லா கிளறி அடுப்பை குறைச்சி மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இதை மூடி வைக்கிறேன். இப்போது பீன்ஸ் உசிலிக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 3 மிளகாய், இந்த ஊர்ன துவரம்பருப்பை போட்டு குறகுறப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பருப்பு
இந்த பருப்புக்கு சிறிதளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ துவரம் பருப்பை கொரகொரப்பாக அரைச்சிட்டேன். இதையும் பீன்ஸையும் போட்டு பிசைஞ்சு இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வதக்கும் போது எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து அவியல் கரைச்சிக்கலாம். பெரிய முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம். இதை மிக்சியில் போட்டு விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இப்போ உப்பு போடலாம். டேபிள் சால்ட் 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் கையளவு. இப்போ இதை நல்லா பிரட்டணும். அடுப்பை கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா பிரட்டி எடுக்கும். சிறிதளவு கொத்தமல்லி தலை. இதை இப்போ பிரட்டி இறக்கிட வேண்டியது. இப்போ தயிர் பச்சடி கலந்துக்கலாம். கேரட்டும் பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். சிறிதளவு கொத்தமல்லி தழை. இதை போட்டு நல்லா கலந்து வைப்போம். சாப்பிடும்போது தயிர் கலந்துக்கிட்டால் போதும். இப்போ தான் புளிக்காமல் இருக்கும். உப்பை போட்டு கலக்கி வச்சா நல்லா ஊறி சாஃப்ட் ஆகிடும். அவியலுக்கு காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் நம்ம சாம்பார் வைக்கலாம். இதில் இப்போ பருப்பு தண்ணி எடுத்து வைக்கிறேன். சாதத்துக்கு இலையில் பருப்பு வைக்கணும், அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சா போதும். இப்போ சாம்பார் வைக்க போகிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய், முதல்ல 1/2 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்குவோம். கத்திரிக்காயை வந்து சாம்பார் வைக்கும்போது நறுக்கி போடுங்க, அப்போ தான் கருக்காமல் நல்லாயிருக்கும். வெந்தயம் செவந்தோடனே இதை போட்டு வதக்க நான் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயம் வெடிச்சிருச்சு, காயை போடுறேன். காயில இந்த மாதிரி வதக்கி போட்டு சாம்பார் வச்சா சாம்பார் வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி போடுறேன். இப்போ அவியலுக்கு காய் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்ச விழுத இதில் விடணும். தண்ணி அளவாக வைக்கணும். அப்படி அதிகமாக கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா வடிச்சிருங்க. இப்போ அரைச்ச விழுத போடுறேன். தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கிளறி மூடி வச்சிடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். காய் வெந்துருச்சு. இப்போ பருக்க விடலாம். காய் வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி விடணும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி,
மூணு ஸ்பூன் போடுறேன். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமேல புளி தண்ணி விடலாம். பருப்பு இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது இது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு மூடி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை தாளித்து கொட்டணும். ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடுறேன். இதை மூடி இறக்கி வச்சிடணும். இப்போ சிறிதளவு தேங்காய் எண்ணெய் அவியலுக்கு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டணும். இப்போ பீன்ஸ் உசிலிக்கி வேக வச்சுக்கலாம். இட்லி பானையை வச்சு தண்ணி விட்டு மேலே தட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ பீன்ஸை பிசைஞ்சிக்கலாம். அப்படியே எண்ணெய் விட்டு தாளித்து கூட வதக்கலாம், எண்ணெய் நிறைய செலவாகும். இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு தாளித்தா எண்ணெய் கம்மியாக செலவாகும். இப்போ இட்லி பானையில் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடும். 10-15 நிமிஷம் வேகட்டும். இப்போ புளி தண்ணி விடுறேன் சாம்பாருக்கு. இதில் பாதி விட்டால் போதும், பாதி ரசத்துக்கு. புளி தண்ணி விட்டாச்சு. நல்லா கொதிச்சது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கி கடுகு ஜீரகம் பெருங்காயம்லாம் தாளிச்சுக்கலாம். இப்போ ரசம் கரைச்சிக்கலாம். புளி தண்ணி, ஒரு தக்காளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கொத்தமல்லி தழை. இப்போ எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணியை இதில் விடுறேன். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கணும். சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் ரசம் வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம். கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். அந்த தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தாளிச்சாச்சு. அடுத்தது ரசம் வைக்கலாம். இப்போ ரசத்துக்கு 1 ஸ்பூன் நெய், சிறிதளவு கடுகு, ஜீரகம், இந்த பொடியை போடுறேன். சிறிதளவு கருவேப்பிலை. இது லேசாக இதை 2 தடவை வறுக்கணும். வறுத்துட்டு இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி பருப்பு தண்ணி எல்லாம் விடணும். பெருங்காய தண்ணி ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். ஒரு கொதி விட்டோன்னே இறக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். உடனே இறக்கினா நல்லா இருக்காது. ஒரு கொதி விட்டால் நைட் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஆப்பிள் ஜூஸ் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கும் போது விட்டால் கசந்து போயிடும், அதனால் இறக்கி வச்சு பைனாப்பிள் சாறு விடுறேன். பொடி பொடியாக சிறிதளவு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன்.
போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பருப்புக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய், ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. உப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி தலை சிறிதளவு போட்டு இதை நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு வறுக்கலாம். இப்போ பீன்ஸும் பருப்பும் வெந்துருச்சு, இதை எடுத்து ஆற வைக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஒரு ஸ்பூன் உப்பு, சிறிதளவு மஞ்சப்பொடி, காரத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி, இதை சின்ன அடுப்பில் போட்டு நல்லா வறுபடா வைப்போம். இந்த அடுப்பில் மோர் குழம்பு வைக்கலாம். சிறிதளவு தேங்காய் விடுறேன். மோர் குழம்பு வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெள்ளக்காயை போட்டு நல்லா வதக்கலாம். வெண்டைக்காயை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். நாலு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, நாலு ஸ்பூன் துவரம்பருப்பும் அரிசியும் போட்டிருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தயிர் இதில் கடைஞ்சி வச்சுருக்கேன். முதல்ல இதை நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரைச்ச விழுது, உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு தயிரில் கலந்து வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. மோர் வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, புளிக்காமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இப்போ வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் இதை ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ வெண்டைக்காய் வெந்துருச்சு, கரைச்சி வச்ச மோரை விடுறேன். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். மோர் குழம்பு ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே இறக்கிடணும். இப்போ மோர் குழம்பு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வருது கெட்டியமாக. ஒரு கலக்கு கலக்கிட்டு அடுப்பை அணைச்சிடணும், இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்தது பருப்பு சிலி பண்ணலாம். உருளைக்கிழங்கு நல்லா வறுபட்டுருச்சு, இங்கே இறக்கி வச்சிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட் பச்சடி பண்ணுறேன். அதுக்கு வெல்லம் சிறிதளவு,
கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பெரிய கட்டி வெள்ளத்தை போட்டு கரையட்டும். இப்போ பருப்பு உசிலி தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான வாணலி எடுத்துக்கணும். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 6 வச்ச பீன்ஸும் பருப்பையும் இதில் போடுறேன். நல்லா 6 வச்சுட்டு தான் போடணும், உதிர்த்து விட்டு போடணும். தேங்காய் துருவல், கையளவு தேங்காய் துருவல் போடுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறேன். இப்போ அதை நல்லா கிளறி பெரட்டி இறக்கிட வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன், வதங்கிடுச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஸ்வீட்டில் ஊற்றிக்கலாம், பழங்களில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் தேன் விட்டுறேன். ஸ்வீட் பச்சடி கலந்தாச்சு. பால் பாயாசம் வைக்க போகிறேன். சிறிதளவு நெய் விட்டு இந்த சாரப்பருப்பை வறுத்துக்கலாம். பால் பாயசத்துக்கு சாரப்பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். வறுபட்டுச்சு. அடுத்தது இந்த சட்டியிலே பாஸ்மதி ரைஸை லேசாக வறுத்துக்கலாம். வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணணும். இப்போ 100 கிராம் பாஸ்மதி ரைஸ், 2 நிமிஷம் வறுத்து மிக்சியில் ரவையாட்டம் பொடி பண்ணிக்கணும். அப்புறம் பாலில் வேக வைக்கணும். அப்போ தான் பாயசம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸில் பால் பாயசம் வச்சா தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. பாஸ்மதி அரிசியை ரவை போல் உடச்சிக்கிட்டேன். இப்போ சின்ன குக்கரில் பாயசத்தை வச்சிடலாம். இப்போ 1 லிட்டர் பால் இருக்குது. இதில் பாதி அளவு பால் விடுறேன். 2 டம்ளர் பால் விட்டுருக்கேன். இந்த அரிசியை பாலில் தான் வேக வைக்கணும். குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டால் போதும், நல்லா குழைய வெந்துடும். வெந்து இறக்குனதுக்கப்புறம் சர்க்கரையும் மீதி பாலையும் விடலாம், சாரப்பருப்பு போடலாம். இப்போ இது குக்கரை மூடி வெயிட் போடுறேன். இப்போது இந்த பெரிய குக்கரில் சாதம் வச்சிடுறேன். தண்ணி அளந்து விட்டுறேன். 2.5 டம்ளர் அரிசி போட்டேன். இப்போ குக்கரை மூடி வெயிட் போடலாம். இப்போ வடைக்கி அரைச்சிக்கலாம்.
நல்லா ஒரு மணி நேரம் உளுந்து ஊறிடுச்சு. தண்ணி இல்லாம உளுந்த போட்டுக்கணும். உளுந்து மசிஞ்சதுக்கு அப்புறம் சிறிது சிறிதா தண்ணி விடணும், அளவா விடணும் தண்ணி. இந்த மாதிரி கிரைண்டர் கொஞ்சம் திணறும் போது இப்படி ஒரு கை தண்ணி தெளிக்கணும். ரொம்ப ஊத்திடக்கூடாது, ஒவ்வொரு கையா தண்ணி தெளிக்கணும். இப்போ ரெண்டாவது கை தண்ணி தெளிக்கிறேன். மாவு தண்ணியா போயிடுச்சுன்னா வடை வந்து எண்ணெய் குடிச்சிடும். அப்படி கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுன்னா அரிசி மாவு போட்டு கலந்துக்கணும். மசிஞ்சிருச்சு, ரெண்டு கை தான் தண்ணி விட்டேன். இப்போ உப்பு போடுறேன். உப்பு போட்டோடனே கொஞ்சம் லூஸ் ஆகும் மாவு. அதுக்கப்புறம் மிளகு போடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு நல்லா கரையணும், கொஞ்ச நேரம் ஓடட்டும். இப்போ மிளகு போடுறேன். சிலர் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் போட்டு கூட வடை போடுவாங்க. நான் மிளகு போடுறேன். உளுந்து போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, மசிஞ்சிருச்சு. இப்போ வழிச்சு எடுத்துடலாம். பால் பாயசத்தை பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ மிச்ச பாலையும் விட்டு நல்லா கலக்கிறேன், சர்க்கரையும் போடுறேன். இனிப்புக்கு தகுந்த அளவு சர்க்கரை, ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலக்கணும். சர்க்கரை கரையிற மட்டும் கொதிக்க விட்டால் போதும். சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சோன்னே இறக்கிட்டு சாரப்பருப்பு போட்டுடலாம். இப்போ சாரப்பருப்பு போட்டுடலாம். இப்போ பால் பாயசத்தை இறக்கிட்டு வடை போடலாம். காஞ்சிருச்சு, இப்போ வடை போடலாம். வடை வெந்துருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அப்பளம் பொரிச்சுக்கலாம். உளுந்த வந்து கெட்டியமாக 2 கை தான் தண்ணி தெளித்தேன், கெட்டியமாக அரைச்சிக்கிட்டா தான் எண்ணெய் குடிக்காமல் இந்த மாதிரி வரும் வடை. கடைசியாக தான் உப்பு போடணும், முன்னாடியே உப்பு போட்டக்கூடாது. முன்னாடியே உப்பு போட்டால் மாவு நீத்து போயிடும். கடைசியாக வலிக்கும் போது தான் உப்பு. தயிர் பச்சடிக்கு தயிர் கலந்துக்கலாம்.
தயிரை வந்து நல்லா வடிகட்டியிருக்கேன், அதனால கெட்டியமாக இருக்கு. இப்போ அவியலுக்கு கொஞ்சம் தயிர் கலக்கிறேன். சாப்பிடும்போது தான் தயிர் கலக்கணும், இல்லாட்டி அவியல் புளிச்சு போயிடும். இப்போ விருந்து தயாராகிடுச்சு. சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சாதம், வெண்டைக்காய் மோர்க்குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், பைனாப்பிள் ரசம், பால் பாயாசம், தயிர் பச்சடி, கேரட் வெங்காயம் தயிர் பச்சடி, பீன்ஸ் பருப்பு உசிலி, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், அவியல், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் பச்சடி, பருப்பு, உப்பு, ஊறுகாய், தயிர் வடை ஒன்று போட்டிருக்கேன். முக்கனி எடுத்து வச்சுருக்கேன். மா, பலா, வாழை, வடை, அப்பளம். இப்போ எப்படி இலையில பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இலை போட்டாச்சு, தண்ணி தெளிக்கணும். முதல்ல இந்த கார்னரில் உப்பு வைக்கணும். அடுத்து இங்கே ஒரு லட்டு வைக்கணும். இந்த கார்னரில் தயிர் பச்சடி வைக்கணும். முதல்ல அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல், அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்து பருப்பு உசிலி, அடுத்து அவியல். இந்த இடத்துல ஸ்வீட் பச்சடி வைக்கணும். அப்பளம், வடை. இந்த கார்னர்ல பருப்பு வைக்கணும். இப்போ சாதம் வைக்கிறேன், பருப்புக்கு சாதம் வைக்கிறேன். இந்த எண்டில் ஊறுகாய் வைக்கிறேன். காயெல்லாம் பரிமாறிட்டு பருப்பு வச்சுட்டு சாதம் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் சாதம் போடணும். அதுக்கப்புறம் பருப்புக்கு நெய் விடணும். பருப்பு சாதம் சாப்பிடும்போது தொட்டுக்க கொஞ்சமாக சாம்பார் விடணும். அடுத்து அதை சாப்பிட்டு முடித்தோடனே சாம்பார் சாதம், சாதம் போட்டு சாம்பார் விடணும். சாம்பார் சாப்பிட்டதுக்கப்புறம் மோர் குழம்பு விடணும். சிலர் ரத்த குழம்பு வைப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, சம்பந்தி வீட்டுக்காரங்க முதல் முதல்ல வரும்போது புளிக்குழம்பு ஊற்றக்கூடாது, மோர் குழம்பு தான் ஊற்றணும். மோர் குழம்பு விடணும். அதுக்கப்புறம் ரசம். பைனாப்பிள் ரசம். ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாயாசம் எடுத்து வைக்கணும். ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாயாசம் வைக்கணும். இந்த கார்னரில் தயிர் வடை வைக்கிறேன். கடைசியாக
சாதம் போட்டு தயிர் விடணும். உப்பு நம்ம ஏற்கனவே அங்கே வச்சுருக்கோம், அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முக்கனி வச்சுருக்கேன், மாம்பழம், பலாப்பழம், வாழை இதையும் ஒரு ஓரமாக வச்சிடணும். கடைசியாக ஐஸ்கிரீம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கியிருக்கேன். கெஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சாதமாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பரிமாறணும், இந்த ஆர்டர் படி பரிமாறணும். மாப்பிள்ளை விருந்து ரெடி. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு இதை எடுத்து வைக்கணும்.